பெரம்பலூரில் வங்கியில் அடகு வைத்துள்ள நகையை மீட்டு தனியார் அடகு கடையில் வைப்பதாக கூறி அடகு கடை உரிமையாளரிடம் 6 லட்சம் ரூபாய் பெற்றவர் அந்த பணம் கொள்ளை போய்விட்டதாக நாடகமாடியுள்ளார். கூட்டாளிகளை வைத்தே கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றி தப்ப முயன்றவரின் பின்னணி என்ன? பெரம்பலூர் அருகே உள்ள மேட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 39 வயது சுரேஷ். இவர் வங்கியில் வைத்திருக்கும் நகையை மீட்டு தனியார் நகைக்கடையில் அடகு வைப்பதாக கூறி கடை உரிமையாளரான சக்திவேல் என்பவரிடம் 6,10,000 ரூபாயை கடனாக பெற்றதாக தெரிகிறது. பின்னர் துறைமங்கலம் பகுதியிலுள்ள வங்கிக்கு சென்று நகையை மீட்க முயன்ற போது வங்கிக்கான வேலை நேரம் முடிந்துவிட்டதாக வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த பொழுது அடையாளம் தெரியாத மர்மநபர்கள் தாக்கிவிட்டு தன்னிடம் இருந்த பணத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்று விட்டதாகவும் பணத்தை கண்டுபிடித்து தருமாறும் பெரம்பலூர் காவல் நிலையத்தில் சுரேஷ் கடந்த 3ஆம் தேதி புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த பெரம்பலூர் போலீசார் பெரம்பலூர் மாவட்ட SP ஷியாமலாதேவி உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து விசாரித்து வந்தனர். அப்போது வழிப்பறி சம்பவம் நடைபெற்றதாக கூறப்பட்ட பகுதியிலுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்தபோது வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டது பிரம்மதேசம் கிராமம் MGR காலனியைச் சேர்ந்த சுகன்ராஜ், 23 வயது சூர்யா, 24 வயது சூர்யா, சுதாகர் மற்றும் தேவையூரைச் சேர்ந்த முகமது இம்தியாஸ் என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர்களை கைது செய்து விசாரணை செய்ததில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட பெரம்பலூர் போலீசார் புகார் அளித்த ஓட்டல் உரிமையாளர் சுரேஷ் மீது சந்தேகமுற்றதால் நகைக்கடை உரிமையாளர் சக்திவேலிடம் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்ட SP திருமதி ஷியாமலாதேவி உத்தரவின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து இதுகுறித்து விசாரித்து வந்தனர். அப்போது வழிப்பறி சம்பவம் நடைபெற்றதாக கூறப்பட்ட பகுதியிலுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது சம்பவம் நடந்த சமயத்தில் சுரேஷ் 10 நிமிடங்கள் தனது செல்போனில் பேசுவது பதிவாகியிருந்தது. சுரேஷின் செல்போன் அழைப்புகளை போலீசார் பரிசோதித்து பார்த்தபோது அதில் அவர் பேசிய தொடர்பு எண் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியுற்றனர். சுரேஷ் வாட்ஸ்அப் கால் அல்லது இன்டர்நெட் காலில் பேசியிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை செய்தபோது போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. வாலிகண்டாபுரத்தில் ஹோட்டல் நடத்தும் சுரேஷ் நகையை அடகு வைத்து வியாபாரம் செய்து வந்துள்ளார். நகை விலையேற்றத்திற்கு ஏற்ப தனது நகையை மாற்றி மாற்றி அடகு வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். இதன் மூலம் நகைக்கடை சக்திவேல் பழக்கமாகி நம்பிக்கையில் அவருக்கு பணம் கொடுத்து உதவி வந்துள்ளார். இதனிடையே ஆடு திருட்டு, வழிப்பறி மற்றும் பல்வேறு நூதன மோசடிகளில் கைதேர்ந்த சுரேஷின் நண்பன் இர்ஃபானுக்கு இது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து சுரேஷ் மற்றும் உமர் ஆகியோருடன் சேர்ந்து இந்த பணத்தை திருட திட்டம் வகுத்து தந்துள்ளார் இர்ஃபான். அதன்படி இர்ஃபான், உமர் ஆகிய இருவரும் கூட்டாளிகளுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து சுரேஷிடம் பணத்தை பறித்துச் சென்றதும் இர்ஃபான் ஆலோசனையின் பேரில் சுரேஷ் புகார் அளித்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து கைதான 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து சுமார் 3 லட்சம் ரொக்கம், 3 TATA S வாகனம் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்கள் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான சுரேஷ் மற்றும் இர்ஃபான், உமர் ஆகியோரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நண்பர்களை வைத்து வழிப்பறி செய்துவிட்டு கொள்ளையர்கள் தாக்கி பணத்தை பறித்து சென்று விட்டதாக போலீசாரிடம் புகாரளித்து இளைஞர் நாடகமாடிய சம்பவம் பெரம்பலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.